இந்த மாதிரி பல்லாயிரம் பதிகங்களை கரையான் சாப்பிட்டுச்சு. நம்ம கிடைச்சிருக்கிறது இந்த 383 86 பதிகம். இத பாடுறதுக்கு 3 வருஷம் ஆகுது, இத ஓதுறதுக்கு வாழ்க்கையில முடியல, 12 திருமுறையும் பாடுறதுக்கு நேரம் இல்ல. இந்த வாய்ப்பை தவிர வேற என்னைக்கு பாட முடியும்? இவ்வளவு பொக்கிஷமான இந்த 18,000 பாடல்களையும் நமக்கு மீட்டு கொடுத்தவர் நம்முடைய தில்லை சிதம்பர பெருமான், பொல்லா பிள்ளையார், நம்பியாண்டா நம்பிகள். நீ பாருங்க, 2 வரி போச்சுன்னு வருந்தணும், 2 வரி போச்சேன்னு நம்ம வந்து வருந்தணும். இல்லைன்னா என்ன பலன் சொல்லியிருப்பாருன்னு தெரியலையே. இப்ப என்ன பலன் சொல்லிருக்க போற? ஒரு பதியத்துல வீடு எழுதாமே வினை போகுமே சொன்ன பெருமான் இந்த பதியத்துல என்ன சொல்லியிருப்பாரு? வச்சுட்டார் குறி, எல்லா பலனும் கிடைக்கும். முதகண்டு பெருமானை வழிபட்டா எல்லா பலனும். இதுதாங்க நம்ம சைவத்துல கிடைச்சிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம். தேவாரத்தை காப்பாற்றணும், கோயில உட்காந்து எல்லாரும் பாடணும், காலை மாலையில ஒரு 2 பதிகமாவது பாடணும். பதிகத்தை ஆதரிங்க, திருமுறையை ஆதரிங்க. இந்த திருமுறை இல்லாத முற்றோர்கள் திருமுறை அழிஞ்சு போயிரும். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பாடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இதுல நடத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீ கோயில ஓதுவாமத்தில் கிடையாது, திருமுறை பாடுறதுக்கு எந்த கும்பகத்து எந்த பெரிய கும்பகத்து திருமுறையே பாடக்கூடாது. 5 பாட்டு பாடினா போதும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். தமிழுக்கு இடம் இல்ல, திருமுறைக்கு இடம் இல்ல, இது பஜனை பாட்டு. பெரிய செலவு பண்றான் பெரிய பெரிய கோயில்ல கூத்து கட்டுறான், ஆனா தேவாரம் பாடுறதுக்கு அடியார்களையோ ஓதுவா மூர்த்திகளையோ கூப்பிடுறது இல்ல. ரொம்ப கஷ்டம். சில கோயில்ல இருக்கு இந்த தர்மம் இன்னும் இருக்கு, ஆனா பல கோயில்ல இது இல்ல. அதற்கு காரணம் என்ன? அந்த நிர்வாகிகள் திருமுறை மேல ஆதரவு தெரியணும். ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சா ஒரு திருமுறை பாடணும், 2 ஓதுவாமூர்த்திகளையோ அல்லது அடியார் பெருமக்களையோ வர செஞ்சு திருமுறைகளை ஓத வைக்கணும், ஒவ்வொரு காலத்துக்கும் திருமுறையை பாட வைக்கணுங்கிற அந்த நெறியை கொண்டு வரணும். அப்பதானே சைவம் வளரும், அப்பதானே சைவத்தால நம்ம வளர்ச்சி அடைய முடியும். நம்ம அது செய்யறது இல்ல. நீ பல இடங்கள்ல திருமுறைனா எட்டிக்காயை சாப்பிடுவது போல பார்க்கிறார்கள். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். இன்னும் பல மடங்கள்லயே இது உண்டு. நான் ஓபனாக நான் விரிவாக சொல்லுகிறேன், பல மடங்கள்லயும் இது உண்டு. திருமுறைக்கு இடம் இல்லை எங்களுடைய திருவாவூரையை தவிர. திருமுறை எங்க எப்படி வாட வைக்க முடியும்? இப்படி எல்லாம் பாட வச்சாதான் திருமுறை இருக்குதான்னு தெரியும். ஒரு காலத்துல தேவாரம் அடிக்கணும்னா பல சட்ட திட்டங்கள் இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. நீ பாருங்க, யாரு வேணாலும் தாளம் போடுறாங்க, யாரு வேணாலும் தேவாரம் பாடுறாங்க, திருநீர் பூசுறாங்க. ஒரு காலத்துல இந்த தாளம் வாங்கறதுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கணும். இந்த தாளம் வாங்கறதுக்கு இந்த தேவார புஸ்தகம் வாங்கணும்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே லெட்டர் எழுதி போடணும் திருப்பணத்தாள மடத்துக்கு. அவர் கேட்பார், நீங்க தீட்சை வாங்கினவர்களா? தீட்சை வாங்கினதான் புத்தகம் அனுப்புவாங்க. இன்னைக்கு அப்படி என்ன பாருங்க, இன்னைக்கு ரூபாய் இணைத்துனா புத்தகம் வந்து நிக்குது. அதை வாங்கி நேரம் கொண்டு போய் அலமாரியில் வச்சிட வேண்டியது, சமயக்கட்டில் தூக்கி போட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. அது என்ன வேத மந்திரம்? இதுவே ஒரு சோகத்தை எழுதி கொடுங்க, பத்திரமா வச்சுக்குமா மடிச்சு, அர்த்தமே புரியாது. ஆனா தேவரத்தை பாருங்க எப்படி வைக்கணும்னு தெரியறது இல்ல. சிவபெருமானே கையில இருக்கிறார். இந்த திருமுறை சாதாரணமானது இல்ல, உங்க தலை எழுத்துல இருக்கு, உள்ள உங்க தலை எழுத்துலாம் உள்ள இருக்கு. ஏதாவது ஒரு குழப்பம்னா ஒரு கயிறை சாத்தி பாருங்க, அது விடை அதுல இருக்கும். உங்க தலையில இருக்க எழுத்து இந்த புத்தகத்துல இருக்கு. சாதாரணமான புத்தகம் அல்ல இது, பிறவியை விதியை மாற்ற வல்லது இந்த ஞான நூல். எல்லார வீட்லயும் தாளம் 12 திருமுறை திருநீர் இருக்கணும். இது பேர் ஜாடுறான்னு சொல்லுவான், அது கிடையாது. தாளம் திருத்தாளம் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு இந்த தாளம் போட்டா வேற எதுக்கும் தாளம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இசையோட பாடணும். பாட தெரியலையா? பாடுறவங்களோட சேர்ந்து இப்படி உட்கார்ந்து சேர்ந்து பாடிடணும். ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்துன்னு சொல்லுவார் மணிவாசகர். நல்ல கண் தெரிஞ்ச மாட்டோட கண் தெரியாத மாடு ஒன்னு சேர்ந்து எப்படி போகுமோ அது போல ஒன்னா போயிடணும். அடியார் திருக்கூடத்தோட சேர்ந்து போயிடணும். திருநீர் பூசணும், அடியார்களை வணங்கணும், வந்து விழுந்து வணங்கணும், சிவபெருமான கை கூப்பி வணங்கணும், சிவசிவா நமசிவாயன்னு சொல்லணும், திருவேடம் புறணும்.